ஓ நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ யூடியூப் அன்பரிலே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதிநாயகத்தின் ஒரு புதிய தலைப்பு. வாங்க விடைக்குள்ள போவோம். யூடியூப் அன்பர்களே மீண்டும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், இறைவன் அருளாம். அதாவது ஜாதகத்தில் திருமண தடைகள், திருமணமே ஆகாது, தொழில் நடக்காது, தொழில் தடைகள், குழந்தை பிறப்பு தடைகள், இதெல்லாம் வந்து பிறவி ஜாதகத்திலே உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது. ராகு கேது இருக்குது ஏழாமணத்தில், தொழில் ஸ்தானத்தில் தொழில் அதிபதி நீசமாகிவிட்டார் பத்தாம் அதிபதி, ஐந்தாம் அதிபதியான பூர்வ புண்ணிய அதிபதி லக்கணத்துக்கு அதிபதி நீசமாகிவிட்டார், ராகு கேதுடைய பிடியில் இருக்கிறார் அப்படின்னு நிறைய ஜாதகத்தில் தேவையில்லாத நமக்கு விருப்பமில்லாத அமைப்பு இந்த ஜாதகத்தில் அமைஞ்சாலும் இது நம்ம ஜோசியரை போய் பார்க்கும்போது நிறைய தடைகளாக இருக்குதுங்க. உங்களுக்கு திருமணமே ஆகாது. பொதுவாக ஒரு ஆளுக்கு நாம் இந்த மண் உலகில் வந்து திருமணம் ஆக வேண்டும், நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல கணவன் அமைய வேண்டும், நல்ல தொழில் அமையணும், அல்லது நல்ல உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் அமைய வேண்டும், அப்புறம் நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும், வீடு கார் மனை வேண்டும், நல்ல குழந்தைகள் வேண்டும், அறிவான குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகளோ ஏதோ நல்ல குழந்தைகள் வேண்டும், குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு நம்ம நல்ல சேமிப்பு வேண்டும். இது வந்து மனிதனுடைய அன்றாட வாழ்வில் நம்ம எல்லாரும் இதைத்தான் நினைப்பாங்க. எனக்கு திருமணம் சீக்கிரம் முடிந்துடாதா, அரசாங்க வேலை கிடைத்துறாதா, குழந்தைகள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேலையும் கிடைச்சிட்டு குழந்தை பாக்கியமே இல்லையே, கை நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் சம்பாத்தியம் பண்ணுறோம், குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறதுக்கெலாம் இதை ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கும் போது இந்த மாதிரி தடைகள் எல்லாமே இருக்கும். திருமண தடையத்தை உண்டு பண்ணுவார், குழந்தை பிறப்பு தாமதமாகும், வேலையில் கிடைக்காது, தொழிலில் இருக்காது, தொழிலில் ஒரு தொழிலை விட்டு இரு தொழில், அதே தொழில் மந்தமாக இருக்கும், கடன் இருக்கும், கழுத்தை நெரிக்கிற வழிக்கு கடன் இருக்கும், தொழிலை முன்னேற்ற முடியாத அளவுக்கு தொழிலில் ஒரு நஷ்டம், முன்னேற தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து அமைப்பு இருந்ததுன்னா இப்படி சொல்லுவாங்க ஜோசியர். இது பிறவி ஜாதகத்தில் இப்படி இருக்கியா, நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் பிறவி ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஜாதக கட்டத்தில் 12 ராசிகளில் 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்களில் அமையும் பெற்ற அந்த 9 கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்கும்போது அது மாற முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அது அப்படித்தான் இருக்கும். அப்போ இதுக்கு மாற்றங்கள் உண்டா, இதுதான் இப்போ இந்த தலைப்பில். இப்போ வந்து சார் எனக்கு இப்படி அமைஞ்சு போச்சு, என்னுடைய பிறப்பு அமைஞ்சு போச்சு, என் ஜாதகத்தில் நிறைய பொதுவாக திருமணத்தின்னு வச்சுக்கிடுங்களேன், திருமண தடையாக இருக்குது, எவ்வளோ பொண்ணு பார்த்தாலும் கிடைக்க முடியுது, பிரச்சனைகளாக இருக்குது, எனக்கு 30 வயசு 35 வயசை தாண்டியது இனிமேல் திருமணமே நடக்காதா, 40 வயசை தாண்டியும் திருமணம் நடக்காத ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெண்கள் கூட கொஞ்சம் கம்மி தான், இப்போ ஆண்கள் சதவீதம் தான் ரொம்ப அதிகம், ஏன்னா பெண்ணை கிடைக்க மாட்டுது. இந்த மாதிரி சமுதாயத்தில் எனக்கு 40 வயசாயும் திருமணமே நடக்க மாட்டேங்குது, என்ன ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு திருமண தடைகள் இருக்குதுயா, தோஷங்கள் கழிச்சுக்கிடுங்க. ராகு கேது தோஷம் இருக்குது, ஜவ்வாய் தோஷம் இருக்கிறது, குரு பகவான் நீசமாயிட்டா, கலத்திரக்காரன் சுக்கர பகவான் நீசமாகிவிட்டார், பாவத்தம் அடைந்து விட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஜோசியர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒன்றா பரிகாரம் வேணால் செய்யுங்க, பரிகாரம் செய்து விட்டேன், எந்த வாய்ப்புகளும் கிடைக்க மாட்டுக்கு, திருமண வாய்ப்புகளையும் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னா நாம் இது வந்து ஒரு கட்டம், இது இறைவன் படைப்பில் இது ஒரு கட்டம், இந்த ஜாதக கட்டம் இறைவன் ஒரு படைப்பு தான், அதுவே இறைவன் இன்னொரு படைப்பும் படைத்திருக்கிறார், இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறார். அதாவது ஒரு பரீட்சையில் ஒரு மாணவர் பரீட்சை எழுதுறாரு, அந்த பரீட்சையில் மார்க்கு குறைய எடுத்து தோல்வி விட்டுறார், அதாவது பரீட்சைக்கு தேவையான பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான மார்க்கு கிடைக்கல அப்படின்னா, அப்போ அந்த கல்லூரி என்ன சொல்ல, இன்னொரு தடவை பரீட்சை எழுதுப்பா, உனக்கு அரியர் போட்டுட்ட, இன்னொரு ஒரு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரோம், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இன்னொரு பரீட்சை எழுதி நல்லா படித்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணால் நீங்கள் உயர்கல்விக்கு போகலாம், இதுதானே. இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் இப்படி உண்டு. அதே மாதிரி தான் இறைவன் படைப்பிலையும் இதை ஜாதகம் முழுமையாக கெட்டுவிட்டாலும், செயல்பட முடியாத கிரகங்கள் தாறுமாறுமாக இருந்தாலும்,
எல்லா கிரகங்களும் அசுபத்தன்மையாக இருந்தாலும் இறைவன் இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்கிறார், அதுதான் கோச்சார பலன்கள். பெரும்பாலும் கோச்சார பலன்கள் முழுமையாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமையாகவே வேலை செய்யாது, கோச்சார பலன்கள் முழுமையாக வேலை செய்யாது, அதில் பெரிய லெவலுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறலாம் தான் சொல்லுது. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க, உண்மை. கோச்சார பலன்களும் முழுமையாக வேலை செய்யும். இந்த ஜாதகம் கெட்டு போனவர்களுக்கு கோச்சாரத்தில் வரும் பலன்கள், கோச்சாரத்தில்னா அதாவது சனி இரண்டரை வடம் ஒரு வரைக்கும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். குரு பகவான் ஒரு வருடம் கழித்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். ராகு கேது ஒன்றரை வருஷம் கழித்து இன்னொரு ராசிக்கு போவார். சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்களுடைய அந்த கோச்சார பலன்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பெரும்பாலும் ராகு கேது சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி தான் பார்ப்பாங்க. செவ்வாயே முக்கியமானவர் கோச்சாரத்தில், சூரியன் முக்கியமானவர், புதன் முக்கியமானவர். அதுமாதிரி கலத்தரக்காரன் திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண கிரகம் வந்து சுக்கிர பகவான். திருமணம் நடக்கணும்னா சுக்கிரபகவானுடைய அன்பும் ஒத்துழைப்பும் தேவை. அதனால் சுக்கிர பகவானுடைய கோச்சார பலன்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ என்னென்னா, ஜாதகம் கெட்டு விட்டாலும் கோச்சாரத்தில் நகரும் கிரகங்களை வைத்து அதுக்கு நன்மை நடக்கும். இதுதான் இந்த வீடியோ. முழுமையாக கட்டிவிட்டது திருமண வாய்ப்புகளை இல்லட்டாலும், கோச்சாரத்தில் வரும் குரு பெயர்ச்சி, கோச்சாரத்தில் வரும் ராகு கேது பெயர்ச்சி, கோச்சாரத்தில் வரும் சனி பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சூரியன் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி எல்லாமே அதிலையும் கணக்கில் கொண்டு வரணும். அதையும் பார்க்கணும். கண்டிப்பாக குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்தாரோ, இல்லை உங்கள் லக்கணத்துக்கு மேல் பயணமானாலோ, சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறோ அதுக்கு ஏழாம் இடத்துல வந்தாலோ, அல்லது சுக்கிரன் மேல் பயணமானாலோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பயன்களை திருமண வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பான். இப்போ அதுவும் ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ அதை தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஜாதகம் முழுமையாக கெட்டுவிட்டாலும் கோச்சாரத்தில் வரும் குருபெயர்ச்சி நல்ல இடத்தில் வரும்போது, கோச்சாரத்தில் வரும் குருபெயர்ச்சி உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வர்றது, ராசிக்கு ஏழாம் இடத்துல வர்றது, இல்லை லக்கணத்துக்கு மேலே பயணமாகிறது, ராசிக்கு மேலே பயணமாகிறது, சுக்கிரனுக்கு ஏழாம் இடத்துல வர்றது, சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல வர்றது, அல்லது சந்திரன் சுக்கிரன் ஜாதகத்தில் பிரவி ஜாதகத்திலங்க அதுக்கு மேலே பயணமாகும் போது திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். இதுவரைக்கும் ராகு கேது தடைகள் உண்டு பண்ண இடத்துல இருந்து ராகு கேதும் நல்ல இடத்துல பெயர்ச்சி ஆகும்போது திருமண வாய்ப்புகள் கூட கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். சுக்கிரன் பெயர்ச்சி ரொம்ப அருமையாக இருந்ததுன்னா திருமண வாய்ப்புகள் முழுமையாக பிரகாசமாக இருக்கும். இதை தான் நம்ம கோச்சாரத்திலையும் பார்க்க முடியும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்குது. திருமணமே ஆகாமங்க ஆக முடியாது, கோச்சு நிறைய ஜாதகத்தில் திருமண வாய்ப்பில் இல்லட்டாலும் கோச்சாரத்தில் நடக்கும் குரு பெயர்ச்சியும் சுக்கிரன் பெயர்ச்சியும் உங்களுக்கு மிக அருமையான இடத்துல நல்ல இடத்துல வந்தார் அப்படின்னா திருமண வாய்ப்புகள் கிட்டும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிடணும். அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த திருமண வாய்ப்புகள் முடிஞ்சிடும். அதை நம்ம கவனிக்கணும். ஜாதகத்தில் எவ்வளோதான் தடைகள் இருந்தாலும் கோச்சாரத்தில் நல்ல பலங்கள் வரும்போது, நல்ல இடத்தில் கிரகம் வரும்போது அந்த திருமண வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. அதுதாங்க அமைப்பு, இதுதான். அதே மாதிரி தொழில், பத்தாம் இடத்து அதிபதி கெட்டுவிட்டார், நீசமாகி விட்டார், தொழிலில் மந்த நிலை, இல்லை பத்தாம் இடத்து அதிபதியோடு கூட ராகு கேது சேர்ந்து விட்டார் அப்படின்னா தொழிலில் எந்த தொழிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. நம்ம ஜான் ஏறுவோம், மூலம் இறங்கும். தொழிலில் வந்து ஒரு பண சம்பாத்தியம் பண்ண முடியணும், தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப போராடி பார்ப்போம், எந்த தொழிலுமே ஜெயிக்காது. நிறைய அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி பண்ணுவோம், நல்லா படிச்சிருப்போம், அரசாங்க வேலைகளுக்கு பரிச்சு எழுதுவோம், ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கிலலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடும். இதுக்கெல்லாம் மனம் தளரக்கூடாது, கடுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் வரும் சூரிய பெயர்ச்சி, சூரிய பகவான் வந்து நல்லா பார்க்கணும். சூரிய பகவான் நம்ம வந்து லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு எந்த இடத்துல வர்றார், குரு எந்த இடத்துல வர்றார், குரு நல்ல இடத்துல ராசிக்கு வராரா, சூரியனை பார்க்குறார். பத்தாம் இடத்து அதிபதி, இந்த பத்தாம் இடத்து அதிபதி இந்த சுபக்கிரகம் இருந்தால் அந்த பெயர்ச்சியும் பார்க்குறோம். நமக்கு பத்தாம் இடத்து அதிபதி குரு பகவானாக வந்தாலோ
அல்லது சனி பகவானோ வந்தாலோ, அல்லது சந்திர பகவானோ வந்தாலோ, அல்லது சுக்கிர பகவானோ வந்தாலோ, சூரியன் செவ்வாய் புதன் பகவானோ வந்தாலும் அவங்களுடைய கோச்சாரத்தில் அந்த கிரகம் எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கலாம் பார்த்து அந்த டைங்கில் நீங்கள் முயற்சி பண்ணால் தொழிலில் வெற்றி, அரசாங்க வேலையில் வெற்றி, அரசாங்க வேலையை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த கோச்சார பலங்களும் மிக முக்கியமானது, அது தவிர்க்க முடியாத விஷயங்கள். அதுதான் இறைவன் இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறார். முழுமையாக பிறவி ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் 12 ராசிகளிலும் 9 கிரகங்கள் எங்கே இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் நமது உயிர் பிரியிற வரைக்கும் அந்த கிரகங்கள் அந்த இடத்துல தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. அந்த அமைப்பை கொடுத்த இறைவன் நமக்கு தடைகளும் தாமதத்தையும் திருமணம் நடக்காதே அமைப்பை கொடுத்துட்டாருன்னு வச்சாலும் கோச்சாரத்தில் நகரும் குரு பகவானுடைய பயிற்சி நல்ல இடங்களில் வரும்போது திருமண வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், குழந்தை வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்குங்க. அதை கவனித்து நீங்கள் அதை செயல்படணும். பொதுவாக வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க. கோச்சாரத்து எல்லா கிரக பெயர்ச்சியும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வந்தால் நல்ல பிரமாதமாக இருக்கும். சகோதர சகோதரில் ஒற்றுமை இல்லை, பங்காளி பிரச்சனை, குடும்பத்தில் கையெழுத்து வாங்குது, சொத்து பிரிக்கிற பிரச்சனை, வழக்கு இருக்குது அப்படின்னா செவ்வாயுடைய பயிற்சியை வச்சு அந்த வழக்கை ஈஸியாக முடிச்சிடலாங்க. செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கு நல்ல இடத்துல வரும்போது, அற்புதமான பலன் செய்ய வர இடத்துல வரும்போது, குருவும் நல்ல இடத்துல வந்தார் அப்படின்னா சகோதர சகோதரிகிட்ட அந்த சொத்து பாகப்பிரிவினை இருப்பதுங்களா அதெல்லாம் பேசணும். உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க வழிக்கு வந்துடுவாங்க. நாள்பட்ட கையெழுத்தாகாத சில விஷயங்கள்லாம் ரொம்ப எடுத்துக்கிட்டே போகும். சில வீடுலாம் பாருங்கள் ரொம்ப பாலடைஞ்சு போயிடும். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது பங்காளி பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, கோர்ட்டில் இருக்குது, அது விடுபட முடியல, அது கோர்ட்டில் இருக்கனால யாருக்குன்னு தீர்ப்பாக்க முடியலை, யாரும் கெட்ட முடியல அப்படின்னு அப்படியே இடிஞ்சு பாலடைஞ்சு போய்க்கிடும். இந்த விஷயங்கள்லாம் கோச்சாரத்தில் வரும் செவ்வாய் வந்து பூமிக்காரன், சத்த உறவுகளுக்கு சொந்தக்காரன், அதெல்லாம் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர் நல்ல இடத்துல வரும்போது அந்த முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வச்சு பயிற்சியை வச்சு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் காயை நவுட்டிங்க அப்படின்னா அதில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். அதனால் ஜாதகம் முழுமையாக கட்டிவிட்டாலும், சாதகம் முழுமையாக செயல்பட முடியாமல் ஆகிவிட்டாலும், திருமண தடைகள், குழந்தைகள் தடைகள், குழந்தை பிறப்பு தடைகள், தொழில் வளர்ச்சி இல்லை இருந்தாலும், கோச்சாரத்தில் வரும் வளர்ச்சி, கோச்சாரத்தில் வரும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, மற்ற கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாம் கண்டிப்பாக வச்சு உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல வருது, உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துல வருது பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தபடி முயற்சி எடுத்தால் அந்த திருமணங்கள் நடக்கும், வேலை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், பங்காளி சண்டைகள், நாள்பட்ட பங்காளி சண்டைக்குரிய விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும், குழந்தை அதிசயமாக பிறக்க எந்த வாய்ப்புகளும் இருக்கும். இதுக்கெல்லாம் அதுதான் இறைவன் ஒரு ஜாதக அமைப்பையும் கொடுத்து அதுக்கடுத்தால அந்த கிரகம் கோச்சாரத்திலும் மாறும்போது அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க, அப்பவும் உங்களுக்கு நன்மை செய்கிறார். அதுதான் இறைவனுடைய அமைப்பு. அதனால் கோச்சாரத்தில் வரும் கிரக பெயர்ச்சியை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட வேண்டாம். அதுலேயும் நன்மைகள் இருக்குது. அது எந்த இடத்துல வர்றது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கணிச்சு கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி, எதிர்பார்க்காத வெற்றிகள் எல்லாமே கிடைக்குங்க. கவலையப்பட வேண்டாம். அதில் நிறைய அனுபவத்து மூலம் சொல்கிறேன். அதெல்லாம் அந்த குரு பெயர்ச்சியெல்லாம் நல்ல இடத்துல இருந்தோன்னா விடுபட்ட எல்லா விஷயங்களும் நடக்கும். பணம் வரும், தொழில் முடக்கத்தை நீக்குவார், வீடு கட்டுறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுவும் சண்டை சச்சல் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓரளவு சரிக்கு வந்துடும். பக்கத்துக்குதாரன் பேசலை அப்படின்னா சரிக்கு வந்துடுவாங்க. அது அந்த குறை பயிற்சி நமக்கு நல்ல இடத்துல வரும்போது அதுக்கு தகுந்தபடி நமக்கு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம காய நவுட்டணும். அது மாதிரி நமக்கு திசை ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது பார்த்து அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து கணக்கில் விட்டு கணக்கு போட்டு கரெக்டாக காயை நவுட்டினீங்க அப்படின்னா வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ நம்ம என்ன உணர்த்துறோம் அப்படின்னா யூடியூப் பண்புகளே, ஜாதகத்தில் முழுமையான 12 ராசிகளிலும் 9 கிரகங்கள் எப்படி இருந்தாலும், அது நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் தீயது செய்யக்கூடிய நிலைமை இருந்தாலும் அது அமைப்பு அமைப்பு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது மாற்றவும் முடியாது. கோச்சாரத்தில் நடக்கும் பயிற்சிகளும் உங்களுக்கு முழுமையான பலனை செய்யும், அதை நம்புங்கள். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் முயற்சி எடுங்க, வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.